श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नवोक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम्। ஆழ்வானுடைய கிருஷ்ணாவதார அனுபவத்தில் இன்னைய தினம் அதிமானுஷஸ்தவத்தில் 51வது ஸ்லோகத்தில் ஆழ்வான் அனுபவித்த ஒரு விதத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஹஜன்மதா சுசிகதா சுமயா நலப்தம் ராசேஹி த்வயா விரஹிதா கில கோபகன்யா यास्तावकेन पदपंक्तिजुषो जुषन्तः निक्षेप्य तत्र निजमङ्गमनङ्गतप्तम्। ஒரு அற்புதமான ஸ்லோகம். இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள்லாம் ஆழ்வானுக்கு தான் வரும், வேற யாருக்குமே வராது. இதுக்கு முன்ன 50வது ஸ்லோகத்துல ஆழ்வான் சாதிச்சார், பிருந்தாவனே ஸ்திரகராத்மக கீட தூர்வா பர்யந்த ஜந்து நிஜயே பதயே ததானீம் பதயே ததானீம் நைவாலபாமிஹி ஜனிம் கதகாஸ்தயேதே பாபாஸ்பதம் தமகதா புனராசிரயாமஹான்னு சொல்லி சொன்னார். நான் பெரிய பாபம் பண்ணிருக்கேன், நான் கணக்கு புண்ணியம் பண்ணியிருந்தேன்னாக்க நீ கண்ணனாக பிறந்திருக்கச்சே, நீர் கண்ணனாக அவதாரம் பண்ணச்சே, நீர் அவதாரம் பண்ணின அந்த பிருந்தாவனத்துல ஒரு புல்லாவோ ஒரு பூண்டாவோ ஒரு ஜங்கமாகவோ புழுவாகவோ பூச்சியாகவோ எதானா ஒன்னா நான் பிறந்திருப்பேன், நானு எனக்கு மோட்சம் கிடைச்சிருக்கோம். அப்படி இல்லாததுனாலதான் உன்னுடைய திருவடி சம்பந்தம் எனக்கு ஏற்படல, அதிலதான் நான் இன்னும் இந்த சம்சார பதவியிலேருந்து நான் இருந்துட்டு இருக்கேன் என்று சொல்ற. இது அவருடைய ஒரு நைச்சானுசந்தானம், தன்னுடைய நிலையை சொல்லி சொல்ற. இதுலேருந்து அவர் என்ன சொல்றேன், நான் நிச்சயம் பாபம் பண்ண வந்தான்றத தீர்மானம் பண்ணிக்கிறேன். இதுல வரச்சே ஒரு யார் யாருண்டெல்லாம் ரூபா அதாவது பைசா வாங்கலாம், யாருண்ட பைசா வாங்கக்கூடாதுன்றத பத்தி தர்மசாஸ்திரத்துல சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் சொல்லச்சே குலட்டா சண்டன்னு ஆரம்பிக்கிறார். குலட்டான்னாக்க தன்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு ஒருத்தனோட இருந்துட்டோ ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு தப்பு காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறவள். அதே மாதிரி சண்டன்னாக்க நபும்சகம். அதே மாதிரி துர்மார்க்கத்துல பணம் சம்பாதிச்சவா இவாழ்ந்தலேருந்து அவளா நமக்கு பணத்தை கொடுத்தா கூட காக்கினியமபி நகரிணியாத்துன்னு சொல்லிருக்கு. ஒரு தம்பிடி காசு கூட அவள்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது, ஒரு பைசா கூட அவள்கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கு, சாஸ்திரம் சொல்லிருக்கு. இதுல இந்த கொலட்டா கொலட்டான்னவ கணவனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ளாதவள், கணவனையே கணவனுக்கே துரோகம் பண்றவா அப்படிப்பட்டவா. சரி, வாஸ்தவம் அவ தப்பு பண்ணிருக்கா, அவள்கிட்ட ரூபா வாங்கக்கூடாது. அதே மாதிரி துர்மார்க்கத்துல வழியில்லா வழியில சம்பாதிச்ச பணம் இருந்துனாக்கா அந்த பணத்தை நம்ம வாங்கக்கூடாதுன்றது வாஸ்தவம். சண்டன்றது நபும்சகன், நபும்சகன் கொடுக்குற பணம் நபும்சகனா பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான்னா கூட நாம அவன்கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற. அவன் என்ன பாப்பம் பண்ணிட்டான், அவன்கிட்ட ஏன் வாங்கக்கூடாது, அவன் ஐயோ பாவம் தானே நபும்சகன் என்றெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி வருது. அப்ப நபும்சகன் ஏன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. அதுக்கு சமாதானம் என்னன்னு கேட்டா, அவன் நபும்சகனாக பிறந்ததே ஜன்மாந்தரத்துல பண்ணின பாபத்தினாலதான் அது பண்ணும்.
அப்போ இவன் பாபிஷ்டன், இவன் பாபம் பண்ணவன்றது வியக்தமா ஏற்பட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவன்கிட்ட இருந்து ரூபாய் வாங்கிக்கிறதுன்றது தர்மம் இல்லை, அது நியாயம் இல்லை, ஆகையால வாங்கிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப இங்க போன ஸ்லோகத்துல ஆழ்வான் ஒரு அனுமானம் பண்ணு, நாம் கணக்கு கண்ணன் காலத்துல கண்ணனுடைய ஒரு திருவடி சம்பந்தமோ கட்டாட்சம் படக்கூடிய இடமாகவோ இருக்கக்கூடிய ஒரு மரமாகவோ செடியாகவோ புல்லாகவோ புழுவாகவோ பூச்சியாகவோ ஏதோ ஒண்ணு இருந்திருந்தாக்க எனக்கு இன்னொரு ஜென்மமே இருந்திருக்காது, நான் இன்னும் இந்த சம்சாரத்துல நான் இருந்துட்டு இருக்கேன். ஆகையால அந்த கண்ணன் காலத்துல எனக்கு ஜனி ஏற்படலைன்னு அர்த்தம். அது நேரம் அந்த இருந்து எழுந்தருளி இருந்த இடத்துல அவர் கட்டாட்சம் படுற மாதிரி இருந்த நிலையில நான் இல்லைன்னு ஒரு சித்தமாக ஒரு விஷயம் ஏற்படுறது. அப்படி இருக்கச்சே எனக்கு எப்பப்பா நீ கொடுக்க போறேன்னு ஒரு பிரார்த்தனை இருந்தது. இப்ப ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற, ஹஜன்மதாசு சிகதாசு மயா நலப்தம் ராசேத்வயா விரகிதாக கில கோபகன்யா யாஸ்தாவகீன பத பங்கி ஜுஷா ஜுஷோ அஜுஷந்த நிட்சிப்பிய தத்ர நிஜபங்க மனங்க தப்தம். கண்ணன் யமுன கரையில ராசக்கிரீடை பண்ற, அந்த கோபிமார்கள் எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமா இருந்துருக்க, அந்த யமுன கரையில கண்ணனுடைய திருவடி படுறது. அந்த திருவடி படுது, இந்த ராசக்கிரீடு எல்லாம் சரத்காலத்துல தான் நடக்கும், வருஷா காலத்துல நடக்காது. வருஷா காலத்துல மழை பெய்யும், கிரீஷ்ம காலத்துல வரைச்சே ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும், தாபமா இருக்கும். இது ரெண்டும் இல்லாத இன்னும் ஹேமந்த ரத்து எல்லாம் வந்ததுன்னா பனிக்காலத்துல ரொம்ப பனி கொட்டும், நிக்கவே முடியாது. இந்த சரத்காலத்துல தான் இந்த சரத் சந்திரனும் வந்து பௌர்ணமி இருக்க ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும். மேகம்லாம் இல்லாமல் எல்லாம் மழையெல்லாம் குட்டி போயிட்டு பிற்பாடு அந்த பிரகாசமாக இருந்துருக்கும், பூர்ண சந்திரனாக இருக்கச்சே அந்த சரத்காலத்துல தான் ராசக்கிரீடை யமுனா நதி தீரத்துல அந்த காட்டுல அங்கெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லிருக்கு, பாகவதத்திலையும் சொல்லிருக்கு. அப்போ அந்த யமுன கரையில கண்ணனுடைய திருவடி பட்ட மணல்ல ஒரு குட்டி மணலா ஒரு பொடியாக நான் எனக்கு ஜென்மா கிடைக்கலையேன்னு ஏங்கிறேர் ஆழ்வான் இந்த இடத்துல. அப்படி என்ன விசேஷம் இருந்துருக்கு கருணக்கரையில இருந்த மணல்களுக்கு என்பதுதான் இப்ப அந்த ராசக்கிரீடையினுடைய விசேஷத்தை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். கண்ணன் வேணுகானம் பண்ற, வேணுகானம் பண்ணச்சே எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துடுறான். கணவனை விட்டுட்டு ஓடி வர்றான், குழந்தைய விட்டு ஓடி வர்றான், மாமனார் மாமியார்களுக்கெல்லாம் பண்ணின்றிருக்கிற சிசுரூஷியை விட்டு ஓடி வர்றான். இன்னும் அவ்வளோ தூரம் போவானே, தான் அலங்காரம் பண்ணிக்கிறாள், அந்த அலங்காரத்திலேயே அறகுறையா ஓடி வராளாம் அவள்லாம். இப்படிலாம் இவ ஓடி வரவாள பார்த்த உடனே அப்ப கண்ணன் சொல்ற, வேணுநாத கிருத தான தான கலகான கானராககதி யோஜனா லோபனீய மிருது பாத பாத கிருத தாளமேளன மனோகரம் பாணி சங்கணித கங்கணஞ்ச முகுரசம் அம்சலம்பித கராம்புஜம் ஸ்ரோணி பிம்பஜலதம்பரம் பஜத ராத கேளிரசடம்பரம். அந்த பெருமாளுடைய ஒரு ராசக்கிரீடையும் போது கண்ணனை அனுபவிக்கிறார் பட்டத்ரி. எப்படிலாம் அனுபவிக்கிறார்ன்னா, வேணுநாத கிருத தானதான கலனா கானராக கதி யோஜனா லோபனீய மிருது பாத பாத கிருத தாளமேளன மனோகரம். கண்ணன் வேணுகானம் பண்றான், வேணுகானம் பண்ணச்சே அந்த மானசமான அந்த ஸ்வரங்கள் எல்லாம் அதுல கல்பிச்சுண்டு அவர் பாட்டுக்கு அத்தியுதமான கானம் பண்ற.
அந்த பல ராகங்களை சேர்த்து பாடுறேன், ராக மாளிகையாக பாடுறேன். அப்படி பண்ணச்சே தானே அந்த ராகத்தை அனுபவிக்கிறான், தானே கண்ணனே அந்த கானத்தை அனுபவிக்கிறான். கானத்தை அனுபவிச்சுண்டு தன்னுடைய திருவடிகளால கால் தாளம் போட்டுக்கிறான். அதுதான் அந்த அர்த்தம். பாத பாத கிருத்த தாள மேல மனோகரம். இது பார்த்தா அப்படியே சேவிக்கணும். இப்படி இப்படி பார்த்துண்டு அவனுக்கு தலையை சாச்சுண்டு வேணுகானம் பண்ணிண்டு அந்த காலை வந்து இப்படி மாத்தி மாத்தி போட்டுண்டு அங்கேயும் அந்த காலையும் அந்த கானத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தாளத்தையும் பண்ணிண்டு இருக்கிறான். பாணிசங்கணித கங்கணஞ்ச முகுரசம் அம்சலம்பித கராம்புஜம். கையில வளையல் போட்டுண்டு அந்த அடிக்கல் அந்த தோள்களில் வச்சுருக்கிற தாமரை பூ போன்ற ஒரு கைகள். திரோணி பிந்து செல தம்பரம் ராச கேடிரதம்பரம் பஜத. இடையில வஸ்திரம் சமர்ப்பிச்சுருக்க அந்த வஸ்திரம் எப்படி எப்படி சலிக்கிறது, அந்த ராசக்கிரீடையில கோலாகலத்தை பாருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி யமுனக்கரையில ராசக்கிரீடை பண்ணிட்டு இருக்க வைபவத்துல பார்த்துட்டு இருக்க என்ன அற்புதமா இருந்துருக்குன்னு. திடீர்னு அவளுக்கெல்லாம் ஒரு எண்ணம், அதாவது தனக்காகவே கண்ணன் இருக்கான், தான் தான் எல்லாம் தமக்கு எல்லாம் கண்ணன், கண்ணன் வந்து நமக்கு என்ன வேணா பண்ணுவான்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. அவளுடைய கர்வத்தை குறைக்கணும்னுட்டு பெருமாள் அந்தர்தானம் மாறி. இதுக்கு முன்னையே இவள் வேணுகானம் பண்ண உடனே இத்தனை கோபியர்களும் வந்துடுறா. இவ வரச்சையே இவர் தான் வேணுகானம் பண்ணி அவளை ஆகர்ஷணத்தினால வரவழிக்கிறேன். அப்படி வரவழிச்சா கூட அம்மா நீங்கெல்லாம் வந்தது ரொம்ப தப்பு, இது தர்மமான மார்க்கம் இல்ல, இது அதர்மம், நீ பதி சுஸ்ரூஷ பண்ணும், குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறோம், குழந்தைய அழக விட்டுட்டு நீ ஓடி வந்திருக்க, நீ மாதா பிதாக்களுக்கு சுஸ்ரூஷ பண்ணிருந்தவளா இருந்து நீ அப்படியே வந்துட்ட, நீ அந்த சுஸ்ரூஷைய விட்டுட்டு வந்திருக்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இது அதர்மமான மார்க்கம் என்று அவளை பார்த்து சொல்லி சொல்ற. அப்ப அதுக்கு அவள் எல்லாம் பதில் சொல்லிடுறா, எனக்கு எது பாதும் என்ன எனக்கு தெரியும், நானு நான் ஒன்னும் அதர்மமான பண்றதில்லை என்பதாக அந்த கோபிமார்கள்லாம் சொல்லி சொல்றேன். எத் பத்திய பத்திய சுகிருதா மனோவிருத்தி ரங்க ஸ்ரீடம் சுதர்ம இது தர்ம விதாத்மயோக்தம் அஸ்வேவமே ததுபதேச பதே ஸ்வயிதே புரோட்டோ பவாஸ்தனுபிருதாங்கில பந்துராத்மா. அப்ப நீதான்பா எனக்கு ஆத்ம பந்து, இன்னைக்கு குழந்தை இந்த ஜென்மாவில எனக்கு இவ குழந்தையா பிறந்திருக்கா, இந்த ஜென்மாலதான் இவன் மாமனார் மாமியார், இந்த ஜென்மாலதான் இவன் கணவன், பிதாத்வம் மாதாத்வம் தைத்த தனயத்துவம்னு சொல்லிட்டு எல்லா விதமான உறவு முறையாக நீ இருந்துட்டு இருக்க, உன்ன நாங்க உன்னோட நான் சேர்ந்துட்டோம்னாக்க நாங்க பண்ணது எதுவுமே அதர்மமாகாது, நாங்க பண்ணது எல்லாம் தர்மம் தான் என்று சொல்ற. இதுல லோகத்திலேயே நாம பாக்குறோம், ஒத்த வேஷம் போட்டுன்னு இருக்கா, அம்மா வேஷம் போட்டுக்கிறா, குழந்தை வேஷம் போட்டுக்கிறா, கணவன் வேஷம் போட்டுக்கிறா, மாமியார் வேஷம் போட்டுன்னு இருக்கா, மாட்டு பொண்ணு வேஷம் போட்டுன்னு இருக்கா, இப்படி எல்லாம் வேஷம் போட்டுன்னு இருக்கா. வேஷம் போட்டுன்னு இருக்கச்சே நடுவுல வந்துட்டாக்க அதுக்காக அவ பண்ணது அதர்மமான காரியம்னு யாரானா அவளை சொல்லுவாளன்னா சொல்ல மாட்டாளே. அந்த மாதிரி அது மொத்தம் ஒரு ஔபாதிகம், கல்பிச்சது, ஏதோ புண்ணிய பாப்பத்தினால கர்மாவனால அவன் எனக்கு கணவனா இருந்திருக்கான், இவா எனக்கு குழந்தையா இருந்திருக்கா, மாமனார் மாமியாரா இருந்திருக்கா, அவளை விட்டதுல ஒரு தப்பும் இல்ல, நீதான் நித்திய பந்துவாக இருந்திருக்கன்னு குர்வந்தி துவைரதிம் குசலாஸ்வாத்மன்னு நித்ய பிரியே பதி சுதாதி பீராதி தைக்கிம் தன்னப்பிரசீத பரமேஸ்வரமாத்மா சிந்தியா அசாம்பிருதம் அரவிந்தனேத்ரம். அங்க பாக்கச்சு கண்ணனை பாக்கச்செல்லாம் சொல்ற வார்த்தை, பெருமாளை பாக்கச்செல்லாம் சொல்ற வார்த்தை அரவிந்த நேத்ரா, அரவிந்த அக்ஷா, அரவிந்த லோச்சனான்னு தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவன்றதான் சொல்ற. இப்ப நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல, குர்வந்தி துவைரதிம் குசலாஸ்வாத்மன்னு நித்ய பிரியே பதிசுதாதி பீரார்த்தி தைக்கிம்.
இந்த கணவன் மனைவி குழந்தைகள் இதெல்லாம் என்னன்னா மேல மேல துக்கத்தை தான் உண்டு பண்றது, வேற ஒண்ணும் இல்ல. அவளால எனக்கு இந்த சம்சாரத்துல இருக்க, அவளால எனக்கு என்ன வந்துருச்சு, நீதான் நித்தியமாக இருந்துருக்க, நீதான் நித்திய பந்துவாக இருந்துருக்க, ஒன்னுண்ட நான் வரதுதான் எனக்கு முக்கியம். நான் ஒன்னும் தர்ம காரியத்துல இருந்து மாறியே வரல, நான் தர்மத்தை தான் நான் பண்ணிருக்கேன். இதே வேற ஒருத்தரிடத்துல போனாக்க, இப்ப கணவனை விட்டுட்டு வந்தோம், பத்தி சிசுரூஷம் பண்ணாத போயிட்டோம், மாமியார் மாமனாருக்கு சிசுரூஷம் பண்ணாத போயிட்டோம்ன்ற தோஷம் எல்லாம் வரும். ஆனா கண்ணா நான் ஒன்னிடத்துல வந்திருக்கிறதுல ஒரு தோஷமும் இல்லை என்று அந்த இடத்துல இவாளே தான் பண்ணின காரியத்தை சமர்த்தனம் பண்றா. இப்படி எல்லாம் இவா சொல்றணும்ன்றதுக்காக தான் காத்துட்டு இருக்கேர் அவ. இதெல்லாம் கேட்ட பிற்பாடு அவ அங்கனா மங்கனா மந்தரே மாத்திரம் அங்க சொல்ற, தன்னப்ரசீத விருஜிராத்தன தெங்கி மூலம் பிராப்தா விதிருஜ்ய வசதி தொதுபாசனாசாம் த்வசுந்தரஸ்மித நிரீக்ஷண தீவிர காம தத்தாத்மானாம் புருஷபூஷண தேஹி தாஸ்யம் புருஷபூஷண தேஹி தாஸ்யம். நான் ஆசைப்படுறதெல்லாம் என்ன தெரியுமா, தேஹி தாஸ்யம், உனக்கு அடிமையாக உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை தான் எங்களுக்கு நீ கொடுக்கணும்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம். ஆகையால நான் ஒரே ஒரு காரியத்தை தான் நீ பண்ணு, தன்னப்ரசீத விருஜிநாத்மகன தேங்கி மூலம் பிராப்தாக. உன்னுடைய திருவடிகளை நான் வந்து அடைஞ்சிருக்கோம், நாங்கள்லாம் வந்திருக்கோம். ஆகையால எங்களுடைய பாப்பங்கள்லாம் போக்கடிக்கிறவனாக இருந்துருக்கிறவனாக நீதான் இருந்துருக்க. ஆகையால சுந்தரஸ்முத நிரீக்ஷண தீவிர காம தத்தாத்மானம் உன்னுடைய புன் சிரிப்பு இருந்துருக்க, சுந்தரஸ்மித நிரீக்ஷணம் அந்த புன் சிரிப்பும் உன்னுடைய பார்வையும் எங்களை அப்படியே கொளுத்தி விடுறது. எங்களால ஒன்னு தாங்கிக்கவே முடியல, அதுக்காக தான் ஏங்குறோம் நாங்க. அப்படி இருக்கச்சே என்ன அங்கீகாரம் பண்ணி எங்களுக்கெல்லாம் தாசியத்தை உனக்கு அடிமை நாங்கள்ன்றத நீ அங்கீகாரம் பண்ணணும் என்றெல்லாம் பிரார்த்திக்கிறார்கள். அப்புறமா அங்கனா மங்கனா மந்தரே மாதவான்னு சொல்லிட்டு அந்த ராசக்கிரீடையில பண்றா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணு தோல்ல கைய போட்டுண்டு ராசக்கிரீட அத்தியுதமாக அந்த ராசோத்சவம்ன்றது நடக்கிறது எல்லாம் பாக்குறேன். அப்போ ஆத்மானம் மேனிரே ஸ்ரீனாம் மானின்யோ பதிகம் புவின்னு சொன்ன, இந்த பெண்கள்லாம் நினைச்சிருந்தாலும் இந்த லோகத்துல என்ன மாதிரி எங்களை மாதிரி பாக்கியம் பண்ணவா யார் இருந்துருக்க, யாருமே கிடையாது. தேவலோகத்துல இருக்கிற ஸ்திரீகளுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல, இந்த லோகத்துல இருக்கிறவாளுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல, இன்னும் கேட்டா சீவைகுண்டத்துல இருக்கிறவாளுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல, எங்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அங்கனா மங்கனா வந்தரே மாதவான்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடுவுல கண்ணன் தோல்ல கைய போட்டுண்டு இந்த பக்கமும் கைய போட்டுண்டு அந்த பக்கமும் கைய போட்டுண்டு இருக்காருனாக்கா, இத காட்டுல எங்களை காட்டிலும் பாக்கியம் பண்ணவா யாருன்னு கர்வப்பட்டாளாம். இது சுவாமி தேசிகன் ரந்து திரைதாரத்துல சாதிக்கிறார். இந்த சாத்விகமான விஷயத்துல கர்வப்பட்டா கூட அதுக்கு சிக்ஷை வரும்னு சொல்லிட்டு கர்வத்மான் ஒரு இடத்துல போறேர் போற இடத்துல ஒரு பெரிய ஒரு தர்மத்தையே பரிபாலனம் பண்ற ஒரு பெண்மணி இருந்துட்டு இருக்கா, அவ சமுத்திரத்து நடுவுல இருந்துட்டு இருக்கா. அவளை பார்த்து ஐயோ இங்க போய் இவ இருக்காளேன்னு நினைக்கிறேராம். நினைச்ச உடனே அவருடைய ரெக்க மொத்தம் கொட்டி போயிட்டான், அவரால் மேல வந்து பறக்கவே முடியாத போயிட்டான், உதிர்ந்து போயிட்டான், அதுல இறகு மொத்தம் அப்படியே உதிர்ந்து போயிட்டான். அந்த மாதிரி சாத்விகமான விஷயத்துல கூட சில விஷயங்கள்ல கர்வப்படக்கூடாதுன்றது, பாகவத அவதாரப்படக்கூடாது கர்வப்படக்கூடாதுன்றது நமக்கு தெரியப்படுத்துற. இவெல்லாம் கர்வப்பட்டாலாம் தாசாம் தத் சௌரப சௌபக மதம் வீட்ச மானஞ்ச கேசவா பிரசமாய பிரசாதாய தத்ரைவாந்தரத்தேயத. அவளுக்கு அந்த கர்வத்தை போக்கடிக்கிறதுக்காகவும் அனுகிரகம் பண்றதுக்காகவும் அந்தர்தானம் ஆயிட்டேதான், அவர் இருந்த இடம் தெரியாத போயிட்டான், அவர் எப்படியோ மறைஞ்சு போயிட்டே. இப்ப இது வரைக்கும் பூர்வ பேட்சிக்கை தான், இதுக்கு மேல சொல்ல போற விஷயம்தான் இன்னைய ஸ்லோகத்துக்கு உண்டான விஷயம். அவ மொத்த பேரும் என்ன பண்றானா, அந்தர்ஹிதே பகவதி சகசைவ விரஜாங்கனாக அதப்பியம் ஸ்தமச்சானாக கரிண்யவ யூதப்பம்.
அவன் ஐயோ கண்ணன் காணும் கண்ணன் காணும்னாக்க அந்த யானை கும்பல்ல பெண் யானைகள் ஆண் யானைய பிரிஞ்சாக்க எப்படி கட்டப்படுமோ அப்படிப்பட்டு கட்டப்பட்டாதான் அப்படின்னா அங்க இருந்துருக்கிற ஒவ்வொரு அந்த செடி கொடிகள் விருட்சங்கள் எல்லாத்தையும் பார்க்கறான். திருட்டோவகா கச்சித் அஸ்வத்தா பிரக்ஷன் நியக்ரோத நோமனஹா நந்ததூனுர்கதோ ஹிருத்வா பிரேமஹாசாவலோகனைகின்ன. எங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு புன் சிரிப்போடையும் எங்களை எல்லாம் பார்த்துட்டே இருந்தே அவர் இங்கன்னு காணாத போயிட்ட. இங்க அஸ்வத்த விருட்சம் நீ பார்த்தையா, இங்க இருக்கிற பக்கத்துல ஒரு அத்திமரம் இருக்கு நீ பார்த்தையா நீ பார்த்தையான்னு ஒவ்வொன்னா கேட்கிறனா. இப்படி ராமானுஜோ மானினி நாமிதோ தர்பஹரஸ்மிதா எங்க போன கச்சித்து குரப காசு குரபக சோகனாக புன்னாக சம்பகாகான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற புஷ்பங்கள் அந்த செடி மரம் செடி கொடி எல்லாத்தையும் பார்த்து நீ பார்த்தியா நீ பார்த்தியா நீ பார்த்தியான்னு சொல்லி சொல்ற. அந்த கண்ணனுக்கு சூத்த மரம் மாமரம்னா ரொம்ப பிடிக்கும். ஆகையால இந்த மாமரத்தின் கீழே எங்கேனா இருந்துருக்கிறா, இந்த விரக்ஷங்கள் இந்த வாசனை செண்பக பூனா அவருக்கு பிடிக்கும், அதன் கீழே எங்கேனா இருந்துருக்கிறா, எங்க இருக்கேன்னு தெரியலையே நீ பார்த்து கிந்தே கிருத்தம் சித்தித்த போகுத கேசவாங்கிரி ஸ்மரதோத்சவோத்பொலிக புலகிதாங்க ருகீர் விபாசின்னு சொல்ற. அப்படியே கீழே பாக்குறாளாம். கீழே பார்த்தா அதுல ஒரு சுவாரஸ்யமான விருஷம், அப்பெங்கிரி சம்பவ உருக்ரம விக்ரமாத்வா அகோவராக வபுஷா பரிரம்பணேனான்னு சொன்னான். அந்த கீழே கண்ணனுடைய அடி இருந்துருக்கான். அந்த திருவடிப்பட்ட இடம் நன்னா பதிஞ்சிருக்கு, மணல்ல பதிஞ்சிருக்கு. அந்த மதிஞ்சிருக்கிறத பார்த்த உடனே அவ கேக்குறாளாம், அப்ப இந்த பூமி என்ன பாக்கியம் பண்ணித்துன்னு சொல்லி சொன்னான். அப்பெங்கிரி அது ஏன்னா கிந்தே கிருத்தம் கிருத்தி தப்போபத கேசவாங்கிரி இந்த மணல்லாம் என்ன பாபம் பண்ணி புண்ணியம் பண்ணிருக்கு, கண்ணனுடைய திருவடி ஸ்பர்சம் பட்டிருக்கு, இதை காட்டிலும் வேற என்ன பாக்கியம் வேணும் கண்ணனுடைய திருவடி பட்டிருக்குன்னு சொல்லி அவ எல்லாரும் அப்படியே அதை பார்த்து வியர்ந்து போறானா. இப்ப இங்க எல்லாம் இல்லாத்தான் எல்லாம் பாகும் பிரியாம் சபுபதாய கிரகீத பத்மா ராமானுஜ துளசி காலிகக்கும் பிரணாமம் கிம்வாபிநந்ததி சரண் பிரணயாவலோகை. இப்படி பார்த்துட்டு போற பார்த்துட்டு போனாக்க தெரியல எங்கேயும் கண்ணன் போனது தெரியல, அடி மாத்திரம் தெரியறது. சங்கரேக பத்மரும் இந்த ரேகையெல்லாம் பார்த்தோம்னா கண்ணனுடைய அடியாக தெரியறதாம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போறான். அப்புறம் பார்த்தா கண்ணன் கிடைக்கல, அவளுக்குள்ள அனுகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, ஒத்தி பூத்தனையாகவும் தான் கண்ணனாகவும் அவள் சன்னியம் பண்ற மாதிரியும் இப்படி எல்லாம் ஒருத்தன் காளி ஒத்தியே அவளுக்குள்ள ஒருத்தர் காளியனாகவும் ஒருத்தர் வந்து தான் வந்து கண்ணனாகவும் கண்ணனே ஒத்தி கோவர்தனகிரியை தூக்கி இது பண்ற மாதிரியும் இப்படி எல்லாம் அனுகாரம் பண்ணிட்டு இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்றா. அப்புறம் கொஞ்ச தூரம் பாக்குறா, போனா ஒரு அடி புருஷனுடைய அடியாக இருந்துருக்கா அந்த மணல்ல, இன்னொரு அடி பார்த்தோமானாக்கா பெண்ணனுடைய அடியாக இருந்துருக்கா. அந்த அடியில பார்த்தோமானாலே அந்த மணல்ல பதிஞ்சிருக்கிற ரேகையில பார்த்தோமானா கண்ணனுடைய திருவடி ரேகை நன்னா தெரிகிறது. சங்கர தாங்க கல்பக துவஜாங்க விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனன்னு சொல்லி சொல்ற அந்த திருவிக்ரவனுடைய சரணாம்பஜம் இப்படி சங்கரேக பத்மரேக சக்கர ரேக இப்படி எல்லா ரத ரேகை இப்படி பலது இருக்கு. அந்த ரேகையோடு தம்படுறதா இதெல்லாம் இது சரத்காலத்துல பௌர்ணமி நிலவுல இவ தேடுற. இப்படி தேடி பார்த்தா அது பக்கத்துல இன்னொரு பெண்ணனுடைய பாதம் இருக்கு. இது பார்த்த உடனே அவன் நினைக்கிறான், நம்மள யாரோ ஒத்திய மாத்திரம் கண்ணன் அழைச்சிட்டு போறான், அவளும் நடந்து போறா இவரும் நடந்து போறா ரெண்டு பேரும் இங்க ஒரு பாதம் விநியாசம் கண்ணனுடைய இதா இருக்கு, இன்னொன்னு பார்த்தா கோபியினுடைய இதா இருக்கு, அது யார் அப்படி அந்த பாக்கியத்தை பண்ணிருக்கவாளோ தெரியலையேன்னு நினைக்கிறான். இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்த்தோம்னாக்க ஒரே ஒரு திருவடி ரேகை தான் இருக்கு, ஒரு திருவடி தான் இருக்கு, அது புருஷனுடைய ரேகை தான். சரி ஏன் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு ரெண்டு இல்லையேன்னு கேட்டாக்க, ஒரு கால் இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டா அவ பெண்ணா இருக்கிறதுனால அவளால நடக்க முடியலன்னு கண்ணனே தூக்கிட்டு போயிட்டாரோ என்னமோ. இந்த இடத்துல பார்த்தோம்னா பளு தூக்கிட்டு போட்டோம்னாக்கா அந்த இடத்துல அழுத்தமா இருக்கும், அந்த மாதிரி இந்த இடத்துல கண்ணனுடைய பாதம் அழுத்தமா இருந்துருக்கு, நன்னா படிஞ்சிருக்கு, அவளை தூக்கிட்டு போறாரோ என்னமோ தெரியலன்னு இவெல்லாம் நினைச்சிட்டு இப்படி எல்லாம் போறானா. அப்படி போகச்சு கடைசியில என்ன பண்ணிருக்கா அவ எல்லாரும் அந்த கோபிகள்லாம், கண்ணன் கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு ரொம்ப
விசாரப்படுறா என்ன பண்ண முடியும்னா, அந்த கண்ணன் திருவடிப்பட்ட யமுனையில இருக்கக்கூடிய அந்த கால் சுவடு இருக்க அதுல விழுந்து பிறல்றாள். இப்படியானா எனக்கு ஒரு கண்ணனுடைய திருவடி சம்பந்தம் வரட்டுமேன்னு சொல்லி பிறல்றாளா? அததான் இந்த இடத்துல சொல்ற. ஹா ஜன்மதா சுசிகதா சுமயா நலப்தம் ராசே ஸ்மயா விரகிதா கிள கோபகன்யா. ராசே ராசக்கிரீடையும் பொழுது துவயா விரகிதா கிள கோபகன்யா. இந்த குறவை கூத்து விளையாடும் பொழுது இது முடிஞ்ச பிற்பாடு பார்த்தோம்னா பரமானந்தமாக இருந்திருக்கச்சே, திடீர்னு இவ்வளவு பெரிய ஆனந்தம் இவாளுக்கு கொடுக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் திட்டம் திட்டமா கொடுக்கணும், பெரிய சந்தோஷம் வந்துட்டுனாக்க அது அளவில்லாத ஒரு சந்தோஷம் வந்துட்டுன்னா திக்கு முக்காடி போயிடும், நம்மளால அதை அனுபவிக்க முடியாத போயிடும். அதுக்காக அதை கொஞ்சம் கட்டையல் பண்ணணும், அதை கொஞ்சம் குறைக்கணும்ன்றதுக்கோசரம் அந்தர்தானம் ஆயிட்டாராம். அப்போ அந்த விரகம் தாராத இருக்கின்ற பெண்கள்லாம் என்ன பண்றான், கண்ணன் நடந்து போன அந்த அடிச்சோடு அந்த அந்த மணல் இருக்க அந்த மணல்ல தன்னுடைய சரீரத்தை உடம்பத்தை போட்டு பரட்டிக்கிறான். அதை போடு ஒரு வாது அதுல வந்து ஆஸ்வாசம் பண்ணிக்கிறாளாம் அதுல பொண்ணு. அந்த விற்த்தாந்தத்தை தான் அனுசந்தானம் பண்றேன் இந்த இடத்துல. அந்த மணல்ல நான் கணக்கு ஒரு மணலா கணக்கு இருந்தேன்னாக்க, ஒரு பொடியா கணக்கு இருந்தேன்னாக்க, கண்ணனுடைய திருவடி சம்பந்தம் எனக்கு கிடைச்சிருக்கும். அதோட மாத்திரமில்ல, கண்ணனையே உயிருக்குயிராக நினைச்சவர்களாக இருந்திருக்கிற கோபியர்களுடைய திருமேனி சம்பந்தம், இவெல்லாம் பரம பாகவதாள் ஆயிட்டா, வேற யாரும் கிடையாது, அந்த பரம பாகவதாளாக இருந்திருக்கிற இந்த கோபியர்களுடைய சரீர சம்பந்தம் இருந்திருக்கு, அந்த ரெண்டும் எனக்கு கிடைச்சிருக்கும். அந்த மண்ணு என்ன அந்த மணல் என்ன பாக்கியம் பண்ணுதுன்னு சொல்ற. கரசரோருகம் காந்த காமதம் சிரசி தேகினா ஸ்ரீகர கிரகம். இவெல்லாம் அப்படியே கண்ணன் மறைஞ்சு போன உடனே அப்படியே கோபிகா கீதம்னு சொல்றது, இவெல்லாம் அப்படியே கண்ணன் விஷயமாக உருக்கமாக பாடுற. அப்ப கண்ணா நான் உன்னிடத்துல என்ன பிரார்த்திக்கிறேன் நானு என்ன கேட்டேன், கரசரோருகம் காந்த காமதம் விரசிதாபியம் விஷ்ணி துரியதே சரணமீயுஷாம் சம்ஸ்ருதேர்பயாதே சிரசி தேகினா ஸ்ரீகர கிரகம். இப்ப யாரெல்லாம் சரணாகிதி பண்றாளோ அவளுக்கெல்லாம் அபயத்தை பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு. சரணமீயுஷாம் சம்ஸ்ருதேர்பயாது, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை சரணமாக அடைந்தவனாக்க இந்த சம்சார பயத்தை போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது அந்த உம்முடைய திரு. கரசரோருகம் காந்த காமதம் சிரசி தேகினா ஸ்ரீகர கிரகம். பெரிய பிராட்டிய பிடிச்சதாக இருந்திருக்கிற உம்முடைய திருக்கைகளை என்னுடைய எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். இப்படி இவெல்லாம் ஒரு கெஞ்சரா பெருமாள பத்தி தவிக்கிறா. அவள்லாம் தான் கடைசியில போய் அந்த பெருமாள் திருவடிப்பட்ட இடத்துல போய் பெறல்றானாம். அத்ததான் சொல்ற. ஹா ஜன்மதாசு சிகதாசு, சிகதம்னா மணல், அந்த மணல்ல தாசு சிகதாசு அந்த மணல்கள்ல மயா ஜன்ம நலப்தம் எனக்கு ஒரு பிறப்பு ஏற்படலையே என்பதாக சொல்ற. ராசே துவயா விரகிதா கிள கோபகன்யா, துவயா விரகிதா கோபகன்யா. இதெல்லாம் அப்படியே மகரிஷி சொன்ன வார்த்தையை தான் இப்படியே சொல்லி சொல்ற. ஆசா மகோ சரண ரேணு ஜுடாமகம் சாஹம் பிருந்தாவனே கிமபி குன்வல தௌஷதீனாம் யாதுஸ்தியம் ஸ்வஜனமர்யபதம் ஹிச்சஹித்வா பேஜுஹு முகுந்த பதவீம் ஸ்ருதிபிஹி விமிருக்யாம். பாகவத ஸ்லோகம் இது, ரத்தன மாதிரியான ஒரு ஸ்லோகம். ஆசாமஹோ சரண ரேணு ஜுஷாமஹம் ஸ்யாம்
திருமாலுடைய அந்த திருவடி பட்டதாக இருந்திருக்கிற அதுல ஒரு தூளாக நான் கடவுள் தான் இல்லையே அப்படின்னா பிருந்தாவனத்துல ஒரு புதராகவோ ஒரு கொடியாகவோ ஒரு ஓஷதியாகவோ எதுலேயெல்லாம் இருக்குன்னு யாதுஸ்தியஜம் ஸ்வஜன மரிய பதம் சகித்தா பேஜு முகுந்த பதவீம் ஸ்ருதிபிர் விமிருக்யாம். வேதமே தேடின்னு இருக்குது கண்ணனுடைய வழி என்ன, கண்ணனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுது. அதை போய் இவா தேடிட்டு போறாளாம், அந்த அடிவைப்பை பார்த்து தேடி போயிட்டு இருக்காளாம். யாஸ்தாவகீன பத பங்கி ஜுஷோ ஜுஷந்த நிஷிப்ப தத்த நிஜமங்கம் அனங்க தத்தம். அனங்க தத்தம் நிஜமங்கம், அனங்கன்ன காமன் மன்மதன், மன்மதனாலே பீடிக்கப்பட்டதாக இருந்திருக்கா தன்னுடைய சரீரத்தை கொண்டு போய் தவகீன பத பங்கி ஜுஷா அஜுஷந்த நிக்ஷிப்ப இதை கொண்டு போய் அந்த சரீரத்தை கொண்டு போய் கண்ணன் திருவடி பட்டிருக்கிற அந்த யமுனை கரையில அந்த சுவடு இருந்துருக்க அதுல கொண்டு போய் பிரட்டுறாளாம். தவகீன பத பங்கி ஜுஷா நீ கடந்து சென்ற வழி, அந்த வழியில அங்கங்க அங்கங்க கண்ணனுடைய திருவடி பட்டிருக்கு. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னாக்க, இந்த சரத்காலத்துல மேகம் அதுல குளிர்ந்திருக்கும், இதுல மழை பெய்யறது எல்லாம் ஒண்ணும் இருக்காது. சரச்சந்திரன் தவளத்தோட அத்தையே ரொம்ப ரொம்ப நல்லா பிரகாசிக்கும். இப்ப எல்லாம் நம்ம இது சரத்கால மேகம் மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அவளை பொறுத்தவரைக்கும் வடக்கெல்லாம் சரத்காலத்துல ரொம்ப இருக்கும். நம்ம பக்கத்துலதான் இந்த ஐப்பசி கார்த்திகை மாசங்கள்லாம் மழை காலமா இருக்கு, அந்த பக்கத்துலதான் அது கிடையாது. ஆகையில ரித்துக்கள் எல்லாமே சாமான்யமா பார்த்தோம்னாக்க வடதேசத்தை வச்சுதான் வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த கிரீஷ்ம காலம்ன்றது எல்லாருக்கும் ஒன்னாதான் இருந்துட்டு இருக்கு, அதை பத்தி ஒன்னும் சொல்ல முடியாது. இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த சரச்சந்திரன் அத்தியுத்தமான இருக்கு, அதுல பனியும் லேசா பெய்யும். அந்த பனியும் லேசா பெய்யறதுனால அந்த திருவடிய வச்சாக்க கால மணல்ல வச்சோம்னாக்க மணல்ல நம்மளுடைய கால் நன்னா படியும், அந்த கால் அடிச்சுவடு நல்லா தெரியும். இன்னும் கேட்டா அதுல ரேக முதற்கொண்டு தெரியும். அதுதான் இந்த இடத்துல ஆழ்வான் அனுபவிக்கிறார். அதுதான் ராசக்கிரீட பண்ற காலமாக ஆயிடுத்து. தாவகீன பத பங்கி ஜுஷா நீ நடந்து சென்ன வழியில யாசிகதாக அஜுஷந்த யாரெல்லாம் எந்த மணல்கள் அந்த மணல்களை அடைந்தார்களோன்னு, அந்த மணல்கள்ல நான் ஒன்னா இல்லாத போயிட்டேன். தாசு சிக்கத்தாசு அந்த மணல்களுக்குள்ள மயா ஜென்ம நலப்தம், எனக்கு ஜென்மம் கிடைக்கல, இதுதான் அடுத்து என்று சொல்ற அந்த மணலா. அதுல ரெண்டு விசேஷம், பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் இருந்துருக்கு. பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் இல்லாமத்தோட மாத்திரம் இல்லாம பாகவதாளுடைய திருமேனி சம்பந்தமும் இருந்துருக்கு. இத்தனை கோபியர்களும் அந்த மணல்ல விழுந்து பரல்ற, அதனால அதனுடைய சம்பந்தமும் இருந்துருக்கு. இதுல பிரதிஷ்டையில வரைச்சே விக்கிரகம் புதுசா ஒண்ணு பிரதிஷ்டை பண்றது வந்து அதுக்கு பாகவத கரஸ்பரசம்னு சொல்றது, மா பாகவத கரஸ்பரசம்னு பாகவதாள் தொடரது, அவ கையால தொடரது இருக்க அது ஒரு பிரதிஷ்டையாக சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி இப்படி இந்த கண்ணனுடைய ஒரு காலத்துல கோபியர்கள் கண்ணனுடைய திருவடி சம்பந்தம், கோபியர்களுடைய திருமேனி சம்பந்தமும் பெற்ற மணல்கள்ல நானும் ஒத்தனா இருக்காத நான் போயிட்டேனேன்னு அங்க வயர் பிடிக்கிறேராம். அதாவது என்ன, தான் கஷ்டப்பட்டுக்கிறேராம். இப்படி ஆழ்வான் பெருமாளிடத்துல ஒரு உள்ளக்கூடிய ஒரு பக்தி, கிருஷ்ணாவதாரத்துல இருக்கக்கூடிய ஈடுபாடு, இது ரெண்டையும் கொண்டு பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்துக்கு உண்டான ஏற்றத்தையும் பாகவதர்களுடைய திருமேனி சம்பந்தத்துக்கு உண்டான ஏற்றத்தையும் நாம தெரிஞ்சுக்கும்படியாக சொல்ற. நமக்கும் இப்படி பாகவதாளுடைய சம்பந்தமும் பெருமாளுடைய சம்பந்தம் திருவடி சம்பந்தமும் எப்பவும் இருக்கணும்னு ஆழ்வான் மாதிரி இருக்கிற ஆச்சாரிய சார்வபௌமர்களிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்.
हजन्मतासु सिकतासु मयान लब्धं रासेहि त्वया विरहिताः किन गोपकन्याः यास्ताभकीन पद पंक्तिजुषो जुषन्त निक्षिप्य तत्र निजमङ्गमनङ्गतप्तम्। कविताकिक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।